الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، ولا عدوان إلا على الظالمين، وصلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. كنيمان سهودر سهودري هلا كرند بهو بيلا وسيلة تركودية مريخل ماركم أنمديت مريخل إن إنبدي بتي نام بارتو إن ريا بهو بيلا تدك بطة وسيلة مريخل إن إنبدي باركير كروم كوري باها கடந்த வகுப்புகளில் நாம் பார்த்த இஸ்லாம் அனுமதித்த வசீலா முறைகள் அல்லாத மற்றைய அனைத்து முறைகளும் இஸ்லாத்தில் தடை செய்யப்பட்ட வசீலா முறைகள் என்பதை நாம் சுருக்கமாக புரிந்து கொள்ளலாம். உதாரணமாக நபி அவர்களை கொண்டு அவர்களுடைய கண்ணியத்தை கொண்டு வசீலா தேடுவது இஸ்லாம் அனுமதிக்காத ஒரு அம்சம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நபி அவர்களுடைய கண்ணியத்தை கொண்டு வசீலா அவர்களுடைய நபி அவர்களை அவர்களை கொண்டோ அல்லது அவர்களுடைய கண்ணியம் அவர்களுக்கு இருக்கிற கண்ணியத்தை கொண்டோ வசீலா தேடுவது என்பது அது நபி அவர்கள் அல்லாத மற்றவர்களுக்கு சாத்தியமற்ற ஒன்றாக இருக்கிறது. உதாரணமாக நாம் அனுமதிக்கப்பட்ட வசீலா முறைகள் என்று சொல்கிற போது நாம் யாருடைய பிரார்த்தனை அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படுவதற்கு பொருத்தமானதாக இருக்கிறதோ அவர்களிடம் சென்று அவர்கள் நமக்காக பிரார்த்திப்பதன் மூலமாக வசீலா தேடுவதை மார்க்கம் அனுமதித்திருக்கிறது என்பதை பார்த்தோம். அப்படியான முறைகளுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. அது இதுவரை இன்று வரைக்கும் நாம் விரும்பியவர்கள் நமக்கு விருப்பமானவர்கள் அல்லது மார்க்கத்தோடு மிக நெருங்கியவர்கள் அல் குர்ஆன் ஹதீஸை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்கள் பள்ளிவாசல்களோடு அதிகம் தொடர்பு வைத்திருக்கக்கூடியவர்கள் என்று நாம் கருதக்கூடியவர்கள் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்தால் நமக்காக பிரார்த்தித்தால் அந்த பிரார்த்தனைக்கு பெருமதி இருக்கிறது. அதன் மூலம் அல்லாஹ் அவர்களுடைய பிரார்த்தனையை அங்கீகரித்து அதன் மூலம் நமக்கு நம்முடைய தேவைகள் நிறைவேறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று நாம் கருதினால் அப்படியானவர்களிடம் சென்று நமக்காக பிரார்த்திக்குமாறு கேட்கலாம். அவர்களுடைய அந்த பிரார்த்தனையை வசீலாவாக எடுத்துக்கொள்வதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. ஆனால் நபி அவர்களை கொண்டோ அல்லது அவர்களுடைய கண்ணியத்தை கொண்டோ மதிப்பை கொண்டோ வசீலாவாக நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்பதென்பது மார்க்கம் அனுமதிக்காத ஒரு விடயம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு மிக சிறந்த உதாரணமாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்திலே இடம்பெற்ற ஒரு சம்பவத்தை குறிப்பிடலாம். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே பஞ்சம் ஏற்படுகிற போது ஒரு நபி தோழர் என்ன செய்கிறார், நபி அவர்கள் ஹுதுபா பிரசங்கம் நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்திலே அந்த நபி தோழர் வந்து அல்லாஹ்வுடைய தூதரே, பஞ்சம் நாட்டிலே நம்முடைய ஊரிலே பஞ்சம் ஏற்பட்டிருக்கிறது, கால்நடைகள் அழிந்து போகிறது, சாப்பிடுவதற்கு உணவு கிடையாது, வறட்சி பட்டினி என்று முறையிட்ட போது எங்களுக்காக மழையை இறக்குமாறு அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தியுங்கள் யார் சொல்றதா என்று கேட்கிறார். அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் பிரார்த்தனை செய்கிறார்கள், அங்கே மழை இறங்குகிறது. இதே போன்ற ஒரு சம்பவம் இதே போன்ற ஒரு சூழல் அபுபக்கர் அலி அவர்களுடைய காலத்தில் இடம்பெறுகிறது, கடுமையான வறட்சி. அந்த நேரத்திலே அபுபக்கர் அலி உமர் அலி அல்லானவர்களுடைய காலத்திலே இந்த சம்பவம் இடம்பெறுகிறது. எப்படியான சம்பவம், கடுமையான வறட்சி ஏற்படுகிறது, மக்களுக்கு மழை தேவையாக இருக்கிறது, கால்நடைகளுக்கு குடிப்பதற்கு தண்ணீர் இல்லாமல் இருக்கிறது, கடுமையான வறட்சியான ஒரு சூழல் அபுபக்கர் உமர் அலி அல்லாஹ் அவர்களுடைய காலத்திலே ஏற்படுகிறது. அப்போது உமர் அலி அவர்கள் சொல்கிறார்கள், இறைவா எமது நபியின் துஆவின் மூலம் உன்னிடம் வசீலா தேடினோம், அதன் மூலம் நீ மழை பொழிவித்தாய். நபி அவர்கள் உயிரோடு இருக்கிற போது நபி அவர்களிடத்திலே சென்று எங்களுக்காக மழையை இறைவன் இறக்குமாறு பிரார்த்தனை செய்யுங்கள் என்று கேட்டபோது நபி அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள், அதன் மூலமாக எங்களுக்கு மழை கிடைத்தது. இப்போது நபி அவர்கள் என்ன செய்து விட்டார்கள், மரணித்து விட்டார்கள். இதோ நபி அவர்களுடைய சிறிய தந்தை அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப் அவர்கள் இருக்கிறார்கள், அவர்களுடைய துவாவை கொண்டு வசீலாவாக நாம் உம்மிடத்திலே கேட்கிறோம், இறைவா எங்களுக்கு மழையை இறக்குவாயாக என்று உமர் அலி அவர்கள் சொல்கிறார்கள். அப்போது அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் அல்லாஹ்விடத்திலே மழையை இறக்குமாறு பிரார்த்தனை செய்கிறார்கள். சஹாபாக்களுக்கு அந்த பிரார்த்தனை மூலமாக மழை கிடைத்தது என்கிற செய்தியை புகாரியிலே பார்க்கிறோம். இந்த சம்பவத்தின் மூலமாக நபி அவர்களின் துவாவின் மூலம் சஹாபாக்கள் எவ்வாறு வசீலா தேடினார்கள் என்பது இதன் மூலமாக நமக்கு புரிகிறது. நபி அவர்களை கொண்டோ அல்லது அவர்களுடைய கண்ணியத்தை மதிப்பை கொண்டோ சஹாபாக்கள்
பிரார்த்தனை செய்யவில்லை, வசீலா தேடவில்லை, நபி அவர்கள் மூலமாக அவர்களுடைய துவாவின் மூலமாகத்தான் வசீலா தேடினார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உண்மையில் நபி அவர்களை கொண்டு அல்லது அவர்களுடைய கண்ணியத்தை கொண்டு அவர்களுடைய மதிப்பை கொண்டு வசீலா தேடி இருந்தால் உமர் அலி அவர்களுடைய காலத்திலே அதே மாதிரியான ஒரு நிகழ்வு, அதே மாதிரியான ஒரு பஞ்சம் ஏற்படுகிற போது நபி அவர்களை கொண்டு நேரடியாக என்ன செய்திருக்கலாம், அல்லாஹ்விடத்திலே வசீலா தேடி இருக்கலாம். இறைவா உன்னுடைய நபியினுடைய பொருட்டால் எங்களுக்கு மலையை இறக்குவாயாக என்று வசீலா தேடி இருக்கலாம். ஆனால் அது மார்க்கத்தில் அனுமதிக்கப்படாத ஒரு காரியம் என்பதற்காக வேண்டி உயிரோடு இருக்கிற அப்பாஸ் அலி அவர்களை வரவழைத்து அவர்கள் மூலமாக அவர்களுடைய பிரார்த்தனையின் மூலமாக மலை தேடி இருக்கிறார்கள் என்றால் உண்மையில் உயிரோடு இருக்கிற ஒருவருடைய பிரார்த்தனை மூலமாக வசீலா தேட முடியுமே தவிர அவரை கொண்டோ அவருடைய மரணத்துக்கு பின்னால் அவருடைய கண்ணியத்தை கொண்டோ வசீலா தேடுவது மார்க்கத்தில் அனுமதிக்கப்படாத ஒரு அம்சம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அவ்வாறு அனுமதிக்கப்பட்டிருந்தால் ஒருவருடைய கண்ணியத்தை கொண்டு மதிப்பை கொண்டு அல்லது அவர் மூலமாக வசீலா தேட முடியும் என்றிருந்தால் அப்பாஸ் அலி அவர்களை அழைத்து வர வேண்டிய அவசியம் அங்கே இருந்திருக்காது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உண்மையிலே இன்று மக்கள் சிலைகளை கொண்டு அல்லது தாங்கள் யாரை வழிநேசர்கள், இறை அல்லாஹ்வுடைய இறைநேசர்கள் என்று நினைத்து அவர்களிடத்திலே வசீலா தேடுகிறார்களோ உண்மையில் இது மிக ஆபத்தான ஒரு அம்சம். இது அல்லாஹுக்கு செய்கிற ஷிர்க் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது சாதாரணமான வசீலாவாக நாம் கருதிவிட முடியாது. அது அல்லாஹுக்கு இணை கற்பிக்கிற ஒரு காரியம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் என்ன சொல்கிறான், வமன் அதல்லு மிம்மன் யதுஉ மின் தூனில்லாஹி மன் லா யஸ்தஜீபு லஹு இலா யௌமில் கியாமதி வஹும் அன் துஆஇஹிம் காஃபிலூன். அல்லாஹ் அல்லாதவரிடம் பிரார்த்தனை செய்கிறவர்களை விட மிக வழிகேடர்கள் யார் இருக்கிறார்கள், எப்படியானவர்களிடத்திலே பிரார்த்தனை செய்கிறார்கள், மன் லா யஸ்தஜீபு லஹு இலா யௌமில் கியாம, மறுமை நாள் வரைக்கும் அவர்களால் எந்த ஒரு பதிலையும் கொடுக்க முடியாது. அவர்கள் யாரிடத்தில் துவா செய்கிறார்களோ அந்த துவா செய்கிறவர்கள், அதாவது கபரிலே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற ஒரு இறைநேசரிடத்திலே சென்று பிரார்த்தனை செய்கிறார்களோ அந்த கபரில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறவர் அவர்களுடைய பிரார்த்தனைகளை செவியுற மாட்டார், அவர்களுடைய பிரார்த்தனையை விட்டும் அவர் பராமுகமாக இருக்கிறார் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறார் இவர்கள் எப்படி பிரார்த்தனை செய்கிறார்கள், அந்த கபரிலே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற இடத்திலோ அல்லது யாரை இறைநேசர்கள் என்று கருதுகிறார்களோ அவர்களிடத்திலே சென்று நேரடியாக கேட்கிறார்கள். எப்படி கேட்கிறார்கள், அல்லாஹுடைய தூதரே, இறைநேசரே, அல்லாஹுடைய வழியே என்று நேரடியாக எங்களை பாதுகாருங்கள், எங்களுக்கு உதவி செய்யுங்கள் என்றுதான் கேட்கிறார்களே தவிர அவர்களை அங்கே வசீலாவாக அவர்களுடைய பொருட்டால் கேட்பதென்பது மிக குறைவான ஒரு விடயமாக இருக்கிறது, மிக குறைவாக இருக்கிறது. யாராவது கபூரிலே அடக்கம் செய்யப்பட்ட இடத்திலே சென்று எங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள் அல்லது எங்களுடைய தேவைகளை அல்லாஹ்விடத்தில் சென்று நிறைவேற்றி தாருங்கள் என்று கேட்பது மிக குறைவாக இருக்கிறது. அப்படி கேட்பதென்பதும் கூட அல்லாஹுக்கு செய்கிற ஷிர்க் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அங்கே மக்கள் எப்படி கேட்கிறார்கள், அல்லாஹுடைய நேசரே, அவுளியாவே, எங்களுடைய குற்றங்குறைகளை மன்னித்து விடுவீர்களாக, எங்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவீர்களாக என்றுதான் கேட்கிறார்களே தவிர அவர்கள் அல்லாஹ்விடத்தில் நேரடியாக கேட்கவில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் இன்னும் ஒரு இடத்திலே சொல்கிறான், வஈதா ஹுஷிரன் நாசு கானூ லஹும் அஅதான் வகானூ பிஇபாதத்திஹிம் காஃபிரீன். நாளை மறுமையில் அல்லாஹு தஆலா மக்களை எல்லாம் ஒன்று திரட்டுகிற போது இவர்கள் யாரை அழைத்தார்களோ, அல்லாஹுவை அழைப்பதற்கு பதிலாக அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்வதற்கு பதிலாக இவர்கள் யாரை பிரார்த்தனை செய்தார்களோ அவர்களே இவர்களுக்கு விரோதிகளாக மாறிவிடுவார்கள். அப்போது அவர்கள் இவர்கள் தங்களை வணங்கியதை அவர்கள் மறுத்து விடுவார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். இந்த அழைப்பாளர்கள் இவர்கள் யாரை அல்லாஹ் அல்லாமல் யாரை பிரார்த்தனை செய்கிறார்களோ, யாரை அழைக்கிறார்களோ அவர்கள் தங்களுடைய தேவைகளை தங்களை கூட காப்பாற்றிக் கொள்ள முடியாத நிலையிலே அவர்கள் இருக்கிறார்கள். அப்படி இருக்கிற போது எப்படி மற்றவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா மிக அழகாக இவர்களை பற்றி வர்ணிக்கிறான். இவர்களுடைய கபரிலே அடக்கம் செய்யப்பட்டு விட்டால் அவர்களுடைய நிலைமை எப்படிப்பட்டது, அவர்கள்
எதற்கு சக்தி உள்ளவர்கள் அல்லது கபரில் அடக்கம் செய்யப்பட்டவுடன் அங்கே நடைபெறுகிற இடம்பெறுகிற நிகழ்வுகள் என்ன, எப்படி ஒரு மனிதனுடைய கபருடைய வாழ்க்கை அமையும் என்பதை பற்றி அல்லாஹ் மிக தெளிவாக சொல்கிறான். அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டு விட்டால் அதற்கு பின்னால் அவர்களால் எதுவுமே செய்ய முடியாது. அவர்களுக்கு அவர்கள் நல்லடியார்களாக இருந்தால் சுவர்க்கம் அவர்களுக்கு காட்டப்படும், அவர்களுடைய கபர்கள் சுவன சோலைகளாக மாறிவிடும், நரகவாதிகளாக இருந்தால் கடுமையான வேதனை அவர்களுக்கு கபரிலே கொடுக்கப்படும். இதுதான் நாளை மறுமை வரைக்கும் அவர்களுக்கு கபரில் நடைபெறக்கூடிய சம்பவங்களாக இருக்கிறது. அப்படி இருக்கிற போது வெளியிலே இருந்து கொண்டு அவர்களை அழைக்கக்கூடியவர்கள் உண்மையில் அவர்கள் நாளை மறுமையிலே, இறைவா இவர்களை எங்களை அழைக்குமாறு நாங்கள் இவர்களுக்கு கட்டளையிடவில்லை, அவர்களே எங்களை அழைத்தார்கள், இவர்கள் செய்தது தவறு என்று நாளை மறுமையில் யாரை அழைத்தார்களோ அவர்களே இவர்களுடைய அழைப்பை நிராகரித்து விடுவார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்கிறான், அல்லாஹுவோடு மற்றொரு கடவுளை யார் அழைக்கிறாரோ, லா புர்ஹான லஹு பிஹி, அவருக்கு அது பற்றி எவ்விதமான ஆதாரமும் அவருக்கு கிடையாது. பைன்னமா ஹிசாபுஹு இந்த ரப்பி, நிச்சயமாக அவர்களுடைய கணக்குகள் எல்லாம், கேள்வி கணக்குகள் எல்லாம் அவருடைய இரட்சகனத்தில் தான் இருக்கிறது. இன்னஹு லா யுஃப்லிஹுல் காஃபிரூன், நிச்சயமாக இறை மறுப்பாளர்கள் வெற்றி பெற மாட்டார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இந்த வசனத்திலே அல்லாஹு தஆலா இறுதியாக இறை மறுப்பாளர்கள் என்று வர்ணிக்கிறான் என்றால், அல்லாஹ் அல்லாதவர்களை அழைக்கக்கூடியவர்கள் அவர்கள் இறை மறுப்பாளர்களாக மாறிவிடுவார்கள். அவர்களுடைய அந்த அழைப்பின் மூலமாக, அவர்கள் செய்கிற அந்த ஷிர்கின் மூலமாக இறை மறுப்பாளர்களாக காபிர்களாக மாறிவிடுவார்கள் என்பதை அல்லாஹு தஆலா இந்த வசனத்தினுடைய இறுதியிலே சொல்கிறான். எனவே அன்பின் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்விடத்திலே வசீலா தேடுவது என்பது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட அம்சமாக இருக்கிறது. அந்த வசீலா மார்க்கம் அனுமதித்த அடிப்படையில் அமைய வேண்டும். நாம் ஆரம்பத்திலே பார்த்ததை போன்று என்னென்ன அம்சங்களில் வசீலா தேடுவதற்கு மார்க்கம் அனுமதித்திருக்கிறதோ அப்படியான அம்சங்களை கொண்டு அப்படியான முறைகளில் அல்லாஹ்விடத்தில் வசீலா தேட வேண்டுமே தவிர, மார்க்கம் அனுமதிக்காத முறையிலே, உதாரணமாக கபரிலே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற இடத்திலே சென்று அவரிடத்திலே தங்களுடைய தேவைகளை முன்வைத்து அவர்களிடத்திலே பிரார்த்தனை செய்வதோ, தங்களுடைய பாவங்களுக்கு பிழை பொறுக்க தேடுவதோ மார்க்கம் அனுமதிக்காத வசீலா என்கிற அதே நேரம் அது அல்லாஹுக்கு செய்கிற மிகப்பெரிய ஷிர்க் அக்பர் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். வல்லவன் ரஹ்மான் இப்படிப்பட்ட ஷிர்கான விடயங்களில் இருந்து மார்க்கம் அனுமதிக்காத வசீலாவின் மூலமாக அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுவதை விட்டும் என்னையும் உங்களையும் பாதுகாத்தருள்வானாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.